நீங்கள் அண்ணா அவர்கள் குட்டி கதைகளை சொல்லாமல் தன் உரையை நிறைவு செய்வதில்லை. அவருடைய பேச்சுகள் எல்லாவற்றையும் கவனித்தால் எங்கே ஏதாவது ஒரு கதை உள்ளே இருக்கும். ஒவ்வொரு கதையும் பல கதைகளை கேட்கிற மக்களுக்கு சொல்லும். அண்ணா கருத்தரங்கில் பல்கலைக்கழகங்களில் ஆற்றியிருக்கிற உரை என்பதற்கும் பொது மேடைகளில் பெருமக்கள் முன்னால் ஆற்றியிருக்கிற உரை என்பதற்கும் இடையிலே இருக்கிற ஒரு வேறுபாடு, அந்த வேறுபாட்டை இந்த குட்டி கதைகள் நிரப்புகின்றன. பெருமக்களிடம் அந்த கதைகளை கொண்டு போய் சொல்லுவதற்கு அண்ணாவுக்கு இந்த சின்ன சின்ன கதைகள் மிகவும் பயன்பட்டிருக்கின்றன. ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சின் இடையில் சொல்கிறார், ஒரு மன்னர் இருந்தால் அவன் சைவ மதத்திலே மாறாத பற்றுடையவன். அவன் ஒரு காட்டு பக்கமாக ஒரு நாள் போனான். மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த குளத்தில் ஏராளமான தவளைகள் இருந்தன. அந்த தவளைகள் எல்லாம் கரகர கரகர என்று கத்திக் கொண்டிருந்தன. மன்னன் தேரை நிறுத்த சொன்னான், கூட வந்திருக்கிறவர்களை கவனியுங்கள், என்ன சத்தம் வருகிறது என்று பாருங்கள் என்றார். அவர்கள் சொன்னார்கள், கரகர கரகர என்று சத்தம் வருகிறது. மன்னன் சொன்னான், இல்லை இல்லை, அரகரா அரகரா என்று சத்தம் வருகிறது. அவன் சைகத்தில் மிகுந்த பற்றுடையவன். அரகரா அரகரா என்று சத்தம் வருகிறது என்றால் அந்த குளத்தில் சிவன் அடியார்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். உங்களுக்கு இது கூட புரியவில்லையே என்று மன்னன் கேட்டவுடன் புரிகிறது என்று சொல்லிவிட்டார்கள். வேற என்ன சொல்ல முடியும்? மன்னன் சொன்னால் புரிகிறது என்றுதானே சொல்ல முடியும். சொல்லிவிட்டு மன்னன் சொன்னார், அரண்மனையிலிருந்து பொன்னையும் பொருளையும் எடுத்து வந்து இந்த குளத்தில் வீசுங்கள். கூட வந்தவர்கள் திகைத்து நின்றார்கள். பொன்னையும் பொருளையும் குளத்தில் வீசுவதா? எதற்காக என்றார்கள்? அங்கே சிவபக்தர்கள் இல்லையா? அவை தமிழைகள். யாராக இருந்தாலும் அரகரா என்று சொன்னால் சிவபக்தன் தான். பொன்னையும் பொருளையும் வீசு என்று மன்னன் சொன்னான். கடைசியாக அண்ணா எழுதுவார், அந்த மன்னனிடம் பொன் இருந்தது, பொருள் இருந்தது, புத்தி கூட இருந்தது, ஆனால் பக்தி அதனை மறைத்து விட்டது என்று எழுதுவார். ஐயா பெரியார், பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும் என்பார். இதை நேரடியாக சொல்லாமல் அண்ணா கதையாக சொன்ன போது கைதட்டியவர்களில் பலர் பக்திமார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவின் முழு பதிவையும் காண கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை அழுத்துங்கள். நன்றி.